ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக்கிறப்போ வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்க கடுமையாக முயற்சி பண்ணுறீங்க கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் ரீச் ஆகலை அது நீங்கள் தோல்வின்னு சொல்லக்கூடாது அது தோல்வி கிடையாது வெற்றிக்கான போகும் பாதையில் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க அது முதல் தோல்வின்னு சொல்லக்கூடாது முதல் ஸ்டெப் கம்ப்ளீட்டட் அந்த முதல் ஸ்டெப் மூலமாக எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இதே போல் நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த பாதையில் பத்து ஸ்டெப்பு கிடக்கிறீங்க பத்து தடவை பத்தாவது தோல்வியாக ரெண்டாவது மூணாவது நாலாவது அந்த மாதிரி பத்தாவது தோல்வியாக நினைக்கவே கூடாது பத்தாவது ஸ்டெப் அல்லது ஒம்பதாவது ஸ்டெப் எத்தனாவது ஸ்டெப்போ அத் அத்தனை ஸ்டெப் அத்தனை ஸ்டெப்லேயும் நீங்கள் உங்கள் டார்கெட்டை ரீச் ஆகலை ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எதை செய்யாமல் இருந்தால் நீங்கள் டார்கெட்டை ரீச் ஆவீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுங்க எப்படி மாடிப்படி ஏறணுன்னா உங்களுக்கு படி வழியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறணுமோ அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடைகிற டார்கெட் அடைகிறதுக்கும் அந்த ஸ்டெப்ஸ் தேவைப்படுது ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் ஒரு வேலை கடுமையான பயிற்சி கடுமையான முயற்சி கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ரீச் ஆகலைன்னா அது தோல்வி கிடையாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்டெப் and the step learning and the step learning so there is n number of steps that you may come across before reaching your target but every step should teach you a lesson with which you realize that what you learned from that step would facilitate your reaching of success by not doing that lesson that you learned in that step அந்த ஸ்டெப்பில் நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பியும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான அந்த டைம் அந்த டியூரேஷன் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஆகுது எக்ஸ்படைட் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங்